இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் உலகிலேயே நான்காவது இடத்தில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரி இன்வெஸ்ட் 2020 தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், கடந்த 6 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து முக்கிய நாடுகளுக்கு மத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனானது இப்போது 136 ஜிகாவாட்ஸாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மொத்த எரிசக்தி திறனில் 36% என்றும் அவர் கூறினார். ஏற்ற விலையில் இல்லாவிட்டாலும் கூட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நாம் முதலீடு செய்து வருவதாக கூறிய பிரதமர், இப்போது நமது முதலீடு செலவுகளை குறைப்பதாகவும் குறிப்பிட்டார். We also spoke about one sun, one world, one grid to leverage solar energy. In a short time, many of these plans are becoming a reality. Friends, in the last 6 years, India is traveling on an unparalleled journey. We are expanding our generation capacity and network to ensure every citizen of India has access to electricity to unlock the full potential. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75-க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000-க்கும் அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.